Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone. I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone. சாதாரண பில்கி அம்மா வந்தாங்கன்னா விட 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 பேசுவாங்க, இப்ப ஒரு ஆட விட்டாங்க. அது ஒண்ணுமில்ல மிஸ்டர் கல்கி, ரெண்டு மூணு நாளா பயங்கர ஹெட்ஏக். ஒரு மேரேஜ் போயிட்டு வந்தா அப்பல இருந்து தல்வலி தல்வலி சொல்லி துடிக்கிறா. அது விஷயமா தான் இப்ப மெட்ராஸ் வந்துருக்கோம். நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குதே கியூர் பண்றதுக்கு, அது நானு இது வரைக்கும் யாருக்கும் சொல்லது இல்லத, பட் குல்கி சார்க்கா சொல்றேன். அங்க சொன்ன பர்மா தாத்தா அவர் இந்த தூண்ல தான் இருக்கார். இஸ் இட்? கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. உங்க தலைவலி நான் எப்படியாவது கியூர் பண்றேன், டோன்ட் வரி அட் ஆல். ஆனா நான் சொல்ற மாதிரி அந்த முறையில நீங்க ஒரு பூஜை ஒண்ணு செய்யணும். நகையெல்லாம் கைட்டு வச்சுதான் நீங்க பூஜைக்கே வரணும். இது டைமண்ட், நான் கழட்ட மாட்டேன். ஐயோ, வைரம் தான் பூஜைக்கு டோட்டலி அகேன்ஸ்ட். கல்கியோட தாத்தாவோட கோஸ்ட் நம்ம நாகராஜ் மேல வந்துடுச்சு. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு யாருக்கு என்ன வேணுமோ கேட்டுங்க. கல்கி பையா, நீ சொன்னபடி நான் இந்த கம்பத்துக்கு பூஜை பண்ணிச்சு, என் தலைவலி எல்லாம் போச்சு. எல்லாரும் படிச்ச முட்டாளா இருக்கீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அந்த அம்மா பில்கிக்கு ஏன் தலைவலின்னு யோசிச்சு பாத்தீங்களா? யாராவது சொன்னது அப்படியே நம்பிட்டீங்களே? அந்த அம்மா இங்க வந்த போது அவங்களுடைய வயிற மூக்குத்திய நோட் பண்ண, முன்னைக்கு போ அந்த அம்மா கொஞ்சம் இழைச்சிருக்காங்க. சோ நேச்சுரலி மூக்கு சின்னதா போய் வயிற மூக்குத்தி மட்டும் பெருசா தெரிஞ்சது.
வைரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், லைட்டை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும், இது பெருசா ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்குது, கண் அஃபெக்ட் ஆயிருக்குது, அதனால தலைவலி. கல்கி, இன்டெலிஜென்ட் வேர்டுக்க டெபினேஷன் நீ தானே ப்ரூவ் பண்ணிட்ட. எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் இருக்கிறான், பேரு பரசுராம். He is the black sheep in the department. மொட்டை பெட்டிஷன் போடுறது ஒண்ணுதான் அவனுக்கு ஜாப். அந்த மொட்டைக்கு பின்னாடி இருக்கிற பிரெயின் இந்த ஊர்ல இருக்கிற குட்டை. நான் யார சொல்றேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வாமனன், உன்னை மாதிரி ஒரு ஆள் தான் நான் தேடிட்டு இருக்கேன். Now that I have found you, உன்னை சரியான நேரத்தில் சரியான முறையில் உபயோகப்படுத்துறப்பார். Now, let's join our hands together. ஏற்கனவே ரொம்ப பகையா, அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. என்ன எழவிடாது, சிம்பத்தைஸ் பண்ணினா பாக்கிறதுக்கு பால் வடிகிற முகமா இருக்கு. நீயா கொலை பண்ணின? இந்த மாதிரி பசங்க தான் கொலையே செய்வானுங்க. முகத்துக்கும் உள்ளத்துல இருக்கிற விஷத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கறத உன்னை பார்த்துதான் தெரிஞ்சிட்டேன். தம்பி, இவனோட சாம்பர்ல போய் வெயிட் பண்ணு, பெரியவர் அழைச்சின்னு வந்துடுறேன். இவன் ஏதாவது அட்வைஸ் பண்ணுவான், கேட்டுக்காத. கேட்டுட்ட கன்ஃபார்ம்டு தூக்குதான். போறாம நம்ம சாம்பருக்கு போலாம். வா வாப்பா, தைரியமா வா, உக்காரு. சார் நல்லா சொகுசாதான் இருக்கே. பெரியவருக்கு உடம்பெல்லாம் ஏன் இவ்வளவு கொழுப்புன்னு இப்பதான் புரியறது. யாரையா பார்த்தி? என்ன பையன், கொலகேசன்னா சாம்பர்ல தோத்தாதிரியோட வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். கோர்ட்டுக்கே போவானாமே, தோத்தா பேசியே கொண்டுடுவானே. இந்த அளவுக்கு சிரிக்கிற ஜோக்கே இல்ல, அது ஓவர் ஆக்ட் பண்ணாத. கம், நீ என்ன நினைக்கிற? ஓகே இருடா, பெரியவர் வரட்டும். நான் தான்டா பெரியவர். ஐயோ வாங்கண்ணா, இவர் தான் பெரியவர். நீங்க கீழே இறங்கிட்டேலண்ணா. நாயே, அவன் மேல வர்றதுக்கு என்ன கஷ்டப்படுறான்? உன் கறி நாக்கால கீழே இறங்கிட்டாலான்னு கேக்குறீங்க? போ. உன் பேர் என்னப்பா? ரமேஷ். காலங்காத்தால காது குளிர
மங்களகரமா ஓ மர்டர் கேஸ சொல்லு. நான் சொல்ல சொன்ன அழ சொல்லலையே சார். நான் நிரபராதி சார். யாரோ வேணும்னே திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டுட்டாங்க சார். மேட்டர சொல்லாம சமீகப்புக்கு வந்துட்டியப்பா. ஆதியோட அந்தமா எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப சொன்ன மாதிரி இதே எக்ஸ்பிரஷன்ல ஜட்ஜு கிட்ட சொல்லணும். நான் உனக்காக ஆஜராக போற வக்கீல் ஒண்ணும் ஒளிவு மறைவு இல்லாம உள்ளத உள்ளபடி சொல்லுக்கண்ணா. தோத்தாத்ரி அவர் சொல்ல சொல்ல அவர் ஸ்டேட்மெண்ட நோட்ஸ் எடுத்துக்கோ. எனக்கு தமிழ் ஷார்ட்னு தெரியாது. என்ன இங்கிலீஷ் ஷார்ட் தானே தெரியும். இது தமிழ் தானே சொல்லும் மூதேவி. அவர் தமிழ்ல சொல்றத மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுத்துக்கோ. சொல்றத செய்யண்டா, அப்படியே இவன் சொல்றத டேப் பண்ணிக்கோ. கரெக்ட், டேப் பண்ணிக்கோ. குட் ஐடியா. ப்ரொசீட் சார். எங்க அப்பா டி நகர்ல கண்ணாடி கடை வச்சிருந்தார் சார். மூக்கு கண்ணாடியா முகம் பாக்குற கண்ணாடியா? குட் க்வெஸ்சன். தேங்க்யூ. மூக்கு கண்ணாடி கடை சார. தர்ஷன் பேரு. தூர்தர்ஷனா கிட்ட தர்ஷனா? இல்லன்னா லாங் சைட்டா ஷார்ட் சைட்டான்னு கேட்டேன் சார். நான் திருச்சியில படிச்சிட்டு இருந்தேன். அப்படியே நிலங்களையும் பாத்துட்டு இருந்தேன் சார். அப்பா 3 மாசம் முன்னால இறந்து போயிட்டாரு சார். அவரா செத்தாரா மூச்சுல நின்று செத்தாரா? முருகா சார், அவர் இறந்ததும் நான் சென்னைக்கு வந்து கடைய பாத்துட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு காலையில கடையை திறக்க வரும்போது கடை வாசல்ல ஒரே கூட்டமா இருந்தது சார். ஒரு பாடி கிடந்தது சார். உங்க கடை எங்க இருக்கு? நாயுடு ஹால் பக்கத்துல. அதான் பாடி கிடந்திருக்கு. சனியனே, அவ சொன்னது டெட் பாடி, நீ சொல்றது கட் பாடி. டேய், இதுவரைக்கும் 3 தடவை கேணத்தனமா கேள்வி கேட்டுட்ட. இதுக்கு மேல இதே மாதிரி கேட்ட நான் உன்னை சாரினா. யூ ப்ரொசீட் சார். இது யாரோ வேணும்னே செஞ்ச செட்டப் சார். மாடி கலந்தது நீ யாருன்னு அறிந்தவை பண்ணிய? தெரிஞ்சவனா தெரியாதவனா? தெரிஞ்சவன் தான் சார். தெரிஞ்சவனா எப்படி சார்? என் கடை வாசல்ல ஒரு குடிகாரன் தான் சார். தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். போற வர கஸ்டமர்ஸ கண்ணாமண்ணா திட்டுவான். நானே அவனை பல தடவை கண்டிச்சிருக்கேன் சார். ஆனா பதிலுக்கு என்னைய அவன் கண்ணாமண்ணா திட்டிருக்கான். மேல சொல்லு சார். 2-3 நாளா அவன் சீக்கா கடந்திருப்பான் போல இருக்கு சார். என் கடை வாசல தான் படுத்து இருந்தான். நான் கவனிக்கவே இல்ல. இன்னைக்கு காலைல கடையை திறக்கலாம்னு போறேன், அவன் செத்து கிடக்கிறான் சார். சார் எனக்கு அது கூட இல்ல சார். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் நாயனமா அவனை கொண்டு போட்டதா பேசிட்டு இருந்தாங்க சார். எனக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல சார். நேரம் இங்க ஓடி வந்துட்டேன் சார். உனக்கு யாராவது விரோதிகள் உண்டா? அதான் சார் எனக்கும் புரியல. எனக்கு விரோதிங்கன்னு யாருமே கிடையாது சார். அதான் உன்ன மாதிரி ஆளை மாட்டி விடுறது ரொம்ப ஈஸி. என்ன சார் ஒண்ணு சொல்லாம போறீங்க? நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். சினிமா போஸ்ட்லாம் குடுக்காத, உட்காந்துக்கோ. நீ ஓடி வரதா போலீஸ் பார்த்தால யாராவது ஏதாவது கேட்டாளா? சார் கூட்டத்துல விஷயம் தெரிஞ்சதும் அங்கிருந்து நான் பயத்துல ஓடி வந்துட்டேன் சார். மிஸ்டேக் நம்பர் 1. நேரா உங்ககிட்ட வந்துட்டேன் சார். மிஸ்டேக் நம்பர் 2. தோத்தாத்ரி டேப் ஆஃப் பண்ணு. இனிமே நான் பேசுறதுக்கு டேப்பும் தேவையில்லை, நோட்ஸும் தேவையில்லை. ஏண்டாப்பா உனக்கு என்ன வயசாருது? 22 சார். ஒரு பையனால கூட்ட 36. எப்படி பார்த்தாலும் 40 வயசு வரைக்கும் வாழ்க்கை வீணா போயிடுமடா. வாழ்க்கையில முன்பாதி காராகிரக யோகம், அதாவது சிறைவாசம். 21 வயசுக்கு மேல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. 30க்கு மேல கம்பெனி வேலையும் கிடைக்காத. என்ன பண்ண போற சார்? சார் அனுமந்தா குழந்தை அழறானே, பார்க்க பருதாமா இருக்கடா. குருநாத பையன் கேஸ் எடுத்துங்க அப்படிங்கறியா? ஏண்டா குழந்தை, கோர்ட்டுக்கு செலவு பண்ணணும், நான் போடுற கோர்ட்டுக்கும் செலவு பண்ணணும். இருந்த 1 ரூபாயும் போயிட்டான். இப்பெல்லாம் சாட்சிகள் ஏகப்பட்ட பணம் கேக்குறா. எப்படி பார்த்தாலும் 1,000,000 ரூபாய் செலவாகுமே.
சார் எங்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது சார், நீங்க தான் சார் உதவி செய்யணும். என்னடா அது, நான் வக்கீல், வாதாடத்தான் முடியும், வட்டிக்கு கடனா கொடுக்க முடியும். என்னப்பா கேஸ் நடத்த பணத்துக்கு என்ன பண்ண போற சார்? சார் சார் நீ தான் சார் உதவி செய்யணும் சார், பிளீஸ் சார். என்ன குழந்தை, உனக்கு கேஸ் நடத்தாம தப்பிக்கணுமா இல்ல கேஸ் நடத்தி ரிஸ்க் எடுக்கணுமா? அப்படியே கேஸ் நடத்ததா இருந்தாலும் கடைய வித்தா தான் கேஸ் நடத்த முடியும். அது எப்படி இப்ப கடையை விற்க முடியும்? பாடி கிடந்த இடம், கடையை பூட்டணும், சீல் வைக்கணும் அப்படின்னு போலீஸ் இன்ட்ரோ பண்ணுவாள. இந்த குழந்தைய காப்பாத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அது எப்படின்னா முடியும்? என்னையா என்ன சொல்ற, முடியாதுங்கிறிய, சவால் விடுறியா, சேலஞ்ச் பண்றியா எங்கிட்டய? ஏயா அந்த கடையா அவன் இல்லையா என்னோடது, இப்ப எப்படி அவனை இம்ப்ளிகேட் பண்ணுவேன்? அண்ணா என்ன சொல்றேன்? என்னையா ஒரே அளவு புரியல உனக்கு. 1995 நான் ஏன் நோட்ஸ் எடுக்காத, 100,000 ரூபாய்க்கு அந்த குழந்தை நம்ம கிட்ட கடன் வாங்கினான், அதுக்காக அவன் கடையை நம்ம கிட்ட மார்க்கேஜ் பண்ணினான், அவனால கடனை திருப்பி தர முடியல, அதனால அந்த கடையை நாமே ஆர்ஜினம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டைப் பண்ணி குழந்தைகிட்ட கழித்து வாங்கிக்கோ. பாப்பர்த்தி நம்மது நான் அப்புறம் அவனை எப்படி அப்ளிகேட் பண்ணுவா? அப்புறம் நாம மாட்டிக்குவோம்னா? நாம மாட்டிப்போமா? எப்படியா மாட்டோம்? நமக்கு இதான் புதுசா, உப்பு கண்டா நெல்லி மாறிதான் இது, என்ன உளர்ற நீ? குழந்தை பாவம், போலீஸ் தான் தாங்குவானா? சார் சார் அனுமந்தா, குழந்தை அழறானே. குழந்தை அழறது இருக்கட்டும், கடை போயிடுமே. என்னையா சொல்ற, குழந்தை கேஸ் தப்பிச்சா போறாதா? குழந்தைய பாரு, மைனர் மாதிரி செக்க செவேல்னு இருக்கான். இந்த பொண்ணான உடம்பு புண்ணாகலாமா? கண்ணீர் போயிடுவானியா? கடை போனா இன்னைக்க கேஸ் தப்பிச்சானா பியூச்சர்ல சம்பாதிச்சு இதே மாதிரி 10 கடை வாங்கிட்டு போறான். நோ, இந்த குழந்தைக்காக ஐ கேன் டேக் த ரிஸ்க். ஏண்டாப்பா பிரியப்பட்டா, இப்ப நான் சொன்னபடி செய், இல்லைன்னா போலீஸ், ரிமாண்டு, ஜெயிலு, லத்தி அடி இத்தியாதி இத்தியாதி. சார் இல்ல சார், நீங்க சொன்னபடி நான் செய்யறேன் சார். சார் நான் இப்படி செஞ்சா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாமே சார்? நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ, திருச்சிக்கு ஒரு டிக்கெட் எடு, அங்க மலைக்கோட்டையில பிள்ளையாருக்கு ஒரு சூரத்தேங்காய போட்டுட்டு போய் சேருடாப்பா. சார் ஸ்டாம்ப் பேப்பர் எங்க சார்? அனுமந்தா குழந்தை அழிய நிறுத்திட்டானடா, ஸ்டாம்ப் பேப்பர்ல குழந்தை தவிர கிழைத்து வாங்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடாப்பா, போடா போயிட்டு வா. தேங்க்ஸ் சார். பாப்பா வா, கையெழுத்து போடுவீங்க? சரி சார். தம்பி கடனும் உடனும் வாங்கி வேற வக்கீல வச்சு இந்த கேஸ நடத்த முயற்சி பண்ண, இங்க வந்துட்டேன்னா சூப்ல விழுந்த ஈ மாதிரி தான். வேணாம் சார். சூப்பே வேண்டாமா? இல்ல சார், நான் அவர் சொன்ன மாதிரியே செய்யறேன், தப்பிச்சா போறும் சார். விதி வலியது. தாத்தா இங்க வா. என்னண்ணா? அவன்கிட்ட என்ன பேசின? ஒண்ணு இல்லண்ணா, சவுத்துல ஒரு பள்ளி பூச்சியா அப்படியே முழுங்கிடுத்து, அதான் அவங்கிட்ட சொன்னேன். கூடிய சீக்கிரம் உன்னைய நான் முழுங்கத்தான் போறேன். ஐயோ இதான், இதுல ஒரு கழித்து போட. முதல் மரியாதை படத்துல ஹீரோயின் கால் வச்ச உடனே ஹீரோக்கு கையெழுத்துக்கிற மாதிரி என் நெஞ்சில யாரோ ஆணியால எழுதுற மாதிரி இருக்கே. என்னையா பையன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டியா? வெரி குட் அண்ணா, யூ ஆர் ரியலி கிரேட் அண்ணா. நான் காட் ஃபாதர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ காட் கிராண்ட் ஃபாதர். அது எப்படின்னா, உட்கார்ந்த இடத்திலேயே நினைச்சதை சாய்ச்சுடல், மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலிப்பொறியில எலி சிக்கின்ற மாதிரி பையன் உங்க கையில மாட்டின் விட்டான்.
மசால் வடைய வச்சதே நான் தானே, ரமேஷ குற்றவாளி ஆக்கினதும் நானே, அவனை தப்பிக்க வச்சதும் நானே, கேசே நடத்தாம ஃபீஸ் வாங்கின வக்கீல் நான் ஒருத்தனை தான் இருப்பேன். அனுமந்தா பையன் வந்தானே, அவன் கடை மேல ஏற்கனவே எனக்கு ஒரு கண்ணு. ஒரு நாளைக்கு அந்த வழியா போனேன், டிரைவர் காரை இந்த கடை முன்னாடி நிறுத்தினான். இந்த பையன் வெளியில வந்து சாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கடை முன்னாடி காரை பார்க் பண்ண கூடாதுன்னு கத்தினான். என் மனசுல ஒரு சின்ன இரிட்டேஷன், ஏற்கனவே கடையை வாங்கணும்னு டெம்டேஷன் பிளானா போட்டேன். ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிளப்ல சீட்டாடிட்டு அந்த வழியா வந்தேன். இந்த கடை வாசல்ல ஒரு குடிகாரன் இப்பவும் போன் இருந்தான். அவனை சுத்தி ஒரு கூட்டம், அவன் வச்சு காசு சம்பாதிச்சிருந்தது. அதுங்கள்ட்ட போனேன், டேய் இன்னி முழுக்க சம்பாதிச்சாலும் 10-20 மேல சேராது, அதனால இதை வச்சுக்கோன்னு 1000 ரூபாய் அழுத்தினேன். அழுத்திட்டு இந்த குடிகார இன்னைக்கு செத்தாலும் சரி நாளைக்கு செத்தாலும் சரி கடை முன்னாடி தூக்கி போட்டுருக்கோ, தூக்கி போட்டுட்டு குய்யோ முறியோன்னு கத்திண்டு, ஐயையோ கடைக்காரன் முன்விரோதம் காரணமா அந்த குடிகாரனை கொண்டுட்டான ரகலை பண்ணுக்கோன்னு நான் சொன்னதுக்கு ஒருபடி மேலேயே போய் ரகலை பண்றாங்க போல் இருக்கு. பையன் வந்துட்டானே, அனுமந்தா நான் விட்ட அஸ்திரம் எதுவுமே வீணா போகலையா? அண்ணா வக்கீல் சங்கத்துல உங்களுக்கு பெரிய பட்டம் கொடுக்கணும்னா. அனுமந்தா எனக்கு இந்த பட்டம் எல்லாம் பத்தாதியா, என்னோட தாரக மந்திரமே வேற. எல்லாரும் சொல்லுவா 1000 குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாதுன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படலாம், என்ன நம்பி வந்த ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட கூடாதுன்னு. சரி சரி அதை விட, ஆக வேண்டியதை கவனி, சீக்கிரம் போய் அந்த கடைய என் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு பண்ணு, போ. ஆஹா ஆஹா, உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னா. ஜிங்குச்சாம் மஞ்ச கலர் ஜிங்குச்சாம், பச்சை கலர் ஜிங்குச்சாம், கருப்பு கோட்டு ஜிங்குச்சாம், தொன்ன வாயன் ஜிங்குச்சான்.